வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு 15 மார்க் கேட்டாலும் சரி, 12 மார்க், 6 மார்க் எது கேட்டாலும் சரி, நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு எந்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணியோ இல்லை சுருக்கியோ நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வரிகள் நேர்முக வரி, மறைமுக வரி, ரெண்டு டைப்பாக இருக்குது. இதில் ஜிஎஸ்டி அது வந்து மறைமுக வரி. சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டின்றது வந்து உங்களுக்கு மறைமுக வரி. உலகில் முதன் முதலில் பிரான்ஸ் நாடு தான் வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1954. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து மொத்தம் 159 நாடு வந்து பின்பற்றுறாங்க. ஸோ பல நாடுகளில் ஜிஎஸ்டி வந்து மதிப்பு கூட்டு வரி, வாட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் கடந்த 2017 ஆண்டு ஜூலை 1 தேதி முதல் இந்த ஜிஎஸ்டி வந்து அமலுக்கு வந்துச்சு. ஸோ டேட் பார்த்துக்கங்க, டேட் வந்து ஜூலை 1, 2017. ஒன்றிய கலால் வரி, கூடுதல் சுங்க வரி, சேவை வரி, கூடுதல் கட்டணம், பொழுதுபோக்கு வரி, மாநில அளவிலான மதிப்பு கூட்டு வரி உள்ளிட்ட வரிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட வரியாக. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் வந்து தனித்தனியாக இருந்துச்சு, மொத்தமாக சேர்த்து ஒரே வரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எந்தது கீழேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே வரி, அதாவது ஒரே இந்தியா ஒரே வரி என்னும் நோக்கத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்களால் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. ஸோ வந்து ரெண்டு பேர் வந்து வசூல் பண்ணுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்கள் ரெண்டு பேரும். ஸோ இதே போல் ஜிஎஸ்டியின் கீழ் வரும் 3 வகையான வரிகள் வசூலிக்கப்படுகிறது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றிய ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி. ஓகேவா? ஸோ வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும். ஸோ ரெண்டு இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஜிஎஸ்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசினால் விதிக்கப்படும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிஜிஎஸ்டி பார்த்துருவோம். சென்ட்ரல் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், வருவாய் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும். அடுத்து மாநில ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்ப்போம். மாநிலங்களுக்கு நடைபெறும் விற்பனையின் மூலம் வரும் வருவாய் மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் மாநிலங்களுக்கு இடையேயான ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களுக்கு இடையில் நடைபெறும் விற்பனையின் மூலம் வரும் வருவாய் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும். ஸோ யார் எந்தெந்த வசூலிக்க பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ ஸ்டேட் வந்து மாநிலங்களுக்கு நடைபெறும் அந்தந்த மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும். இந்த ஐஜிஎஸ்டி ஒன்றிய அரசால், அதே மாதிரி இந்த சிஜிஎஸ்டியும் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும். ஜிஎஸ்டி ஒரு நுகர்வு வரி, கன்சியூமர் டேக்ஸ் என்பதால் பொருட்களை உற்பத்தி செய்யும் மாநிலங்களுக்கு பதிலாக பொருட்களை விற்பனை செய்யப்படும் மாநிலங்களுக்கு வரி செலுத்தப்படுகிறது. ஸோ வாங்குறவங்க தான் அதை வந்து வரி கட்டணும். எடுத்துக்காட்டாக, ஒரு மாநிலத்தில் பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு மற்றொரு மாநிலத்தில் விற்பனை செய்யப்பட்டால் உற்பத்தி செய்யும் மாநிலத்தில் இருந்து ஐஜிஎஸ்டி வரியை வசூலிக்கும் ஒன்றிய அரசு பொருள் விற்பனை செய்யப்படும் மாநிலத்துடன் வரியை பகிர்ந்து கொள்கிறது. ஓகேவா? ஸோ இது நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார்கிட்ட விற்கிறாங்களோ ஸோ அதுக்கான டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த ரெண்டு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இதுலேருந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து என்னென்ன பர்சன்டேஜில் வந்து டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 0%, 5%, 12%, 18%, 28%. ஸோ இதில் எது எதுக்குப்பா விலக்கு, அதாவது 0% டேக்ஸே இல்லை அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள், மதுபானங்கள், மின்சாரம். ஸோ இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்து முக்கியமானது, மாநிலத்திற்குள் 10 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்திற்கு பொருட்களை விற்பனை செய்யும் போதோ அல்லது 50,000 ரூபாய் மதிப்பிற்கு மேற்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் போதோ கட்டாய ஆன்லைன் ரசீது, ஆன்லைன் பில் வந்து வச்சிருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி வரி வசூலிப்பதற்காக பிரத்யேகமாக ஜிஎஸ்டி எனப்படும் மென்பொருள், ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் மூலம் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கடைக்கும், ஒவ்வொரு ஷாப் இருக்கலாம், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒன்றிய அரசு சார்பில் 2 உறுப்பினர்கள், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சார்பாக 31 உறுப்பினர்கள் என மொத்தம் 33 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர்.
மத்திய அமைச்சர் சாரி மத்திய நிதி அமைச்சர் தலைமையில் கூடும் ஜிஎஸ்டி கவுன்சில் பொருட்களுக்கான வரி குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு செய்கின்றன. ஓகேவா? ஸோ இதான் அது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 15 மார்க் எழுதுகிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறாங்களோ 15 மார்க் கேட்டால் இதை ஃபுல்லாக எழுதுங்க, 12 மார்க் கேட்டாங்கன்னா கொஞ்சம் சுருக்கி, 6 மார்க் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஆனால் நான் கொடுத்த இந்த பாயிண்ட் எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மார்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூப்பா.